السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹும்ம பாரிக் அலா மொஹம்மது வாலா அலி மொஹம்மது கமா பாரக் தாலா இபிராஹிம் ஆலி இபராஹீம இன்ன கஹமீது மஜீத் அன்புள்ள சகோதரர்களை பெரியோர்களை சகோதரிகளை தாய்மார்களை அல்லாஹூடைய பேரருளால் புனித மிகுந்த ரமதான் மாதத்திலே நாம் எல்லாம் ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதனுடைய முழு நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு திரளாக முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் குசுபகானுவ நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களே அத்தவக்குழு இல்லல்லா அல்லாகவடத்தில் தவக்குள் தேடக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் தவக்குலுடைய பார்வை இன்னும் நம்ம மக்களுக்கு அதிகமாக தேவை இருக்கிறது ஈமானினுடைய பலம் குன்றி போய் விடுகிறது சில நேரங்களில் தவக்குள் அல்லாகுவிடத்தில் வைக்க வேண்டிய அந்த நம்பிக்கையும் தற்போது குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ளவர்களே ஈமானில் பலகீனமானவர்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த தொற்றுநோய் நோய் அந்த தாக்கம் இந்த செய்திகளை கேட்டு கேட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது இப்போவும் கூட மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சமும் பயமும் சர்வ சாதாரணமாக உள்ளத்திலே இருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக தாய்மார்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்ச நிலை ஆண்களை காட்டிலும் பெண்களிடத்திலே அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ளவர்களே ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹுடைய முடிவு இல்லாமல் இந்த பூமியில் ஒரு அணுவும் கூட அசையாது இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தின் ஆழமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ன பிரச்சனைகள் உலகத்திலே தோன்றினாலும் இது புதிய ஒரு பிரச்சனை கிடையாது இஸ்லாமிய பார்வையில் இந்த தொற்று நோய்க்கு மேலாக எத்தனையோ தொற்று நோய்கள் பல்வேறு சமுதாயத்திடத்திலே முன்னர் வாழ்ந்த சமூகத்திடத்திலே வந்து இருக்கிறது அவர்களும் அதை கரை சார்ந்து தான் இருக்கிறார்கள் அன்புள்ளவர்களே இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஈமானை எப்படி வைக்க வேண்டும் எப்படி நம்மிடத்தில் தவக்குள் அல்லஹு அந்த ஆழமான அந்த நம்பிக்கை எப்படி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நானும் நீங்களும் தெரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே இருக்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹு தானா திருமறை குரானின் நெடுகிலும் தவக்குலை பற்றி போதித்துக் கொண்டே இருக்கிறான் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்னிடத்தில் நீங்கள் முறையிடுங்கள் என்னிடத்தில் நீங்கள் வேண்டுங்கள் அதற்கு நான் தான் உங்களுக்கு பதில் தர முடியும் என்னை தவிர்த்து வேறு யாரும் உங்களுக்கு பதில் தரவோ உங்களுக்கு உதவி செய்யவோ உங்களுடைய பிரச்சனைகளை அகற்றவோ நிச்சயமாக முடியாது என்னிடத்தில் தான் நீங்கள் வர வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் நமக்கு நினைவூட்டுகிறான் நீங்கள் உண்மையான மோமீன்களாக இருந்தால் அல்லாஹுடத்திலே நீங்கள் பொறுப்பை சாட்டுங்கள் என்று சொல்கிறான் நபி மூசா அலஹி அவர்களுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள் ும்ழகி தவக்கலு முஸ்லிமீன் எனது அருமை சமுதாயமே இஸ்லாம் அவர்கள் தனது சமூகத்தாரை பார்த்து அழைக்கிறார்கள் எனது அருமை சமுதாயமே நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அந்த நம்பிக்கையில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் அவனிடத்தில் நீங்கள் பொறுப்பை சாட்டுங்கள் தவக்குள் அவனிடத்திலே தேடுங்கள் என்று நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு தனது சமூகத்திடத்திலே சொன்னார்கள் என்ற குறிப்பு அல்லாஹு புராணிலே நமக்கு சொல்கிறான் அன்பானவர்களே அப்ப எதுவானாலும் சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் என்ன நடக்கட்டும் பூமியே ஆடட்டும் எவ்வளவு பெரிய நோய்கள் வந்து போகட்டும் எத்தனை பேர் மடியட்டும் நாம் விடத்திலே தவக்குள் தேடணும் அதுல மட்டும் நம்ம ஈமான விட்டுக் கொடுக்கவே கூடாது உண்மையில் நாம் பலசாலியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு பலசாலியான ஒரு மூமீனாக வலிமையான மூமீனாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அந்த தவக்குள் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருந்தாதான் நாம எதுக்கும் பயப்படாம அந்த அல்லாஹுடைய பாதுகாவலோடு அல்லாஹுடைய நம்பிக்கையோடு பலசாலியாக இருக்க முடியும் இந்த தவக்குள் மட்டும் நம்ம இடத்துல இல்லைன்னா நம்ம இடத்துல தடுமாற்றம் தான் இருக்கும் இன்னைக்கு தடுமாற்றம் இருக்குதா இல்லையா மக்கள்கிட்ட இருக்குதா இல்லையா பெண்கள்கிட்ட இருக்குதா இல்லையா நாளுக்கு நாலு செய்திகள் வரும்போதெல்லாம் இங்க கொரோனாவா இவருக்கு கொரோனாவா அவருக்கு கொரோனாவா இப்படின்றத செய்திகளை சொல்லி 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 மக்கள்கிட்ட ஒரு விதமான ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா அதே சமயத்தில் கொரோனா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும முடியாது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க அதெல்லாம் சும்மா போலி யாரும் சொல்லி அலட்சியமா இருக்க முடியுமான நிச்சயமா முடியாது அது சர்வசாதாரமா கண்ணால பாக்குறோம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நிலைகளை நம்ம பார்க்கிறோம் சொல்றாங்க பாதிக்கப்பட்டவருடைய நிலைகள்கிட்ட பல பேர்கிட்ட கேட்டாச்சு என்ன சொல்றாங்க தெரியும் முதல் பிரச்சனை ஆக்சிஜன் தான் மூச்சு திணறல் தான் அல்லாஹு ஹயாத் பாக்கியம் வச்சிருந்தா அதை விட்டு மீண்டு வந்துடலாம் முதல்ல தான் அடிக்குது மூச்சு திணறல் தான் தலைவலி தலைபாரம் பாடி பெயின் எந்திரிச்சு நடமாட முடியல எதையாவது சாப்பிட்டா இனிப்பு உறப்பு ஒன்னு கசப்பு ஒன்னும் தெரிய மாட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலையில பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க இது நம்ம அலட்சியமா இருக்க முடியுமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் சும்மங்க போலிங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது அலட்சியமா இருக்க முடியாது அதே சமயத்தில் அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பயந்து போய் மோடி வந்துருமே அப்படி இப்படி இன்னைக்கு பேக்கிறோம் பார்க்குறோமா இல்லையா இன்னைக்கு செய்தியில் வாட்ஸ்அப்ல அப்பப்ப அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஊரில் காயல் படத்தில் இவ்வளோ தொற்று இவ்வளோ இது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் வெளியாக இருக்கிறாங்க இவ்வளோ பேர் மூத்த இதனால் என்ன பயன் நாம் கேட்டு கேட்டு என்ன பயன் ஆமாம் இருக்குது உண்மை உண்மைதான் அதனால் என்ன செய்கிறது இதை கேட்டு பார்த்து ஒவ்வொருத்தனும் பரப்பிக்கிட்டே இருக்கிறான் இந்த பரப்பி பரப்பி நமக்கு என்ன லாபம் கிடைக்குது சொல்லுங்க பார்ப்போம் இதனால் நம்ம என்ன அடைஞ்சிருக்கிறோம் என்ன அடைஞ்சிருக்கிறோம்டா உள்ளத்தால் பலகீனமாக இருப்பாங்க பார்த்தீங்களா நம்மளை விடுங்க இல்ல நாங்களே கரெக்டா இருப்போம் ரைட் உங்களை விடுங்க உள்ளத்தால் பலகீனமானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஈமால்ல பலகீனமானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க பெண்கள் இயற்கையிலேயே பலம் குன்றியவர்கள் அவங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க இந்த செய்தியை கேட்டு கேட்டு மொழி நம்ம நிலமை என்னவாகும் நம்ம பிள்ளைகள் நிலைமை என்னவாகும் என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறான் என் பிள்ள அந்த ஊர்ல இருக்கான் அந்த ஊர்ல இருக்கிறான் நோம்பு நேரம் ஒன்றா இருக்க முடியலையே பெருனா கொண்டாட முடியுமா முடியாதேன்னு தெரியலையே என் பிள்ளை வந்து சேருவானா சிற மாட்டானா இப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அந்த நிலை ஏற்படுதா இல்லையா ஈமான்ல பிரச்சனை வருதா இல்லையா இது ஏன் நம்ம பரப்பணும் இதனால நமக்கு என்ன கடைக்கு உள்ளது உண்மை அது பிரச்சனை இல்லை சரி இப்படி எண்ணிக்கைகளை அதிகரிச்சு அதிகரிச்சு காட்டுவதால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அன்புள்ளவர்களை எனவே எக்ஸ்ட்ரீமா ரொம்ப ஓவர பயந்து அடைஞ்சி ரொம்ப இப்படி எல்லாம் இருக்க தேவையில்லை இஸ்லாம் என்ன சொல்லுண்டா எச்சரிக்கையோடு இருங்க இந்த எச்சரிக்கை இப்ப மட்டும் இல்லை உலகம் முழு எப்போ நம்ம வாழ்றோமோ அதனால் வாழ்நாள் முழுக்க எச்சரிக்கையோட தான் இருக்க சொல்லுது வழங்குதா இல்லையா சுத்தத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கம் மதம் கற்று தருகிறது சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க மூணு மூணு நாலு விஷயங்கள் கையை சுத்தமா வச்சுக்கங்க மாஸ்க் போட்டுக்கோங்க சமூக இடைவெளியை பேணுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கழுவுற விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது நீ எப்பவும் ஒதுவோட இருன்னு சொல்லுது இதை விட ஒரு சிறந்த ஒரு வழிமுறை அவர் ஏதாவது சொல்ல முடியுமா ஒதுவோட இருந்தா நீ சுத்தமா இருக்கிற அர்த்தம் நீ சிறுநீர் கழிச்சாலும் அந்த ஒது ஒன்றை முறிஞ்சிருச்சு திரும்ப நீ உயிர் அதை புதுப்பிச்சுக்க ஒது செஞ்சுட்டா நீ ஒரு நல்ல சுத்தமா இருக்கிற இஸ்லாம் சொல்லுது ஒது செய்யற பகுதி எல்லாம் பாருங்க கை முகம் முழங்கை வரைக்கும் காது காதுக்கு பின்னாடி உள்ளது முடி காலை எல்லாமே பாத்தீங்கனா கிருமிகள் ரொம்ப சின்ன அளவுல இருக்கக்கூடிய இடங்கள் அதை க்ளீன் பண்ணி எப்பவும் நீ சுத்தமா இருன்னு இஸ்லாம் இப்ப சுத்தமா இருக்க சொல்ல எப்பவும் இப்படி இருன்னு சொல்லுது சுத்தமே ஈமானை பாதி மார்க்கம் சொல்லுது அப்ப நம்ம வந்து என்னன்னா அது புடுசா பெருசாக்கி சுத்தமா இருக்கணும் இஸ்லாம் எப்பவும் சுத்தமா இருக்கதாங்க சொல்லுது புதுசா ஒண்ணு சொல்லல எப்பمنى உடோடு இருந்தா உங்களுக்கு நன்மை இபாதத் நீங்க சுத்தமா இருக்கதான் இஸ்லாம் சுத்தமா இருக்க கூட தான் சொல்லுது. இல்லையா? இன் அல்லாஹ யஹிப்ぶ தவ்வாபீன வ யஹிப்ぶல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்பவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் என்றால் நம்ம சுத்தமா இருக்கணும். சுத்தம் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. அப்ப இதை இஸ்லாம் எப்பவே சொல்லிச்சு? அப்ப அன்பானவர்களே இதுல என்னன்னு சொன்னா சில மக்கள் ரெண்டு விதமா பார்க்குறோம் ஒரு சில மக்கள் ஒரே அது ஒண்ணுமே இல்லைங்க அடிக்கிறது சில அப்படி சொல்ற மக்களுக்கும் பாதிப்பு அடைஞ்சு பின்னாடி பேசுறவங்க நம்ம பார்த்துருக்கிறோம் யாருலாம் இப்படி அது போலியானது டுபாக்கூறு அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி திரும்ப அவங்க பேசுறாங்க இப்படி நிலைமை நம்ம பார்க்குறோம் சமூகத்துல அப்ப ஒரேடி அலட்சியமா ஒதுக்கவும் கூடாது இப்படியும் இருக்கிறாங்க மக்கள் அதே சமயத்தில் ரொம்ப உச்சானியில எப்ப பார்த்தாலும் அதே பேச்சு ரமல்லான் ரமலானுடைய நேரம் சென்ற ரமலானுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா எப்படி நம்ம இது மாதிரி உட்கார முடிஞ்சிச்சா அல்லாவுடைய பள்ளியில இப்படி அமர்ந்து இப்படி கேட்கக்கூடிய பாக்கியம் அல்லாவுடைய வீட்டில் அமரக்கூடிய பாக்கியம் கடந்த ஆண்டுல கிடைச்சிதான் இப்போ கிடச்சிருக்குன்னா அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தணுமா இல்லையா இப்போ உக்காந்து ஒரே கொரோனா 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 இன்றைக்கி என்ன அளவுக்கு ஆயிடுச்சுன்னா யாருக்கா கொரோனான்னு வச்சுக்கோங்க இவன் சொல்லுவான் எல்லாத்துலையும் ஐம்பது பேருகிட்ட சொல்லிடுவான் இவனுக்கு கொரோனாவான் இவனுக்கு கொரோனாவான் அவன் வீட்டுக்கு போகாதீங்க அவன் குடும்பத்தில் யாரும் போகாதீங்க இப்படின்னு இவனாகவே அதை என்னமோ தீண்டத்தகாத நோய் மாதிரியும் அந்த கொரோனா உலகத்தில் வேற யாருக்குமே வராத மாதிரியும் இப்படி கொண்டு போய் நீ இதுல என்ன என்ன லாபத்தை அடையிற இப்படி நீ சேர்க்கிறதுனால இப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் பரப்புறதுனால நீ என்ன லாபத்தை அடைகிறாய் ஒன்னு நீ பயத்தை ஏற்படுத்துறா ஒன்னு மக்கள்கிட்ட நீ பயத்தை ஏற்படுத்துறா ஈமானுடைய அந்த தாக்கத்தை நீ குறைக்கிறாய் அடுத்தது நீ என்ன செய்யறான்னு சொன்னா சைத்தானுடைய வேலை நீ கொஞ்சம் கூட பாக்குறா என்ன வேலை அது என்னமோ கொரோனானா கேவலப்படுத்தாம நீங்க சமுதாயம் நினச்சிருக்கே அப்படிலாம் கிடையாது அது ஒரு நோய் பால்லாம் கொடுக்குற ஒரு நோய் எத்தனையோ சமுதாயத்திற்கு எல்லாம் சுகாணவத்தால் நம்ம முன்னாடி தொற்றுநோய் கொடுத்துருக்குறானே தான் பிலாக்கு நோய் நடந்திருக்குது வசூலாயி செலாலிசனுடைய காலகட்டத்திலேயே தொழு நோய் ஏற்பட்டிருக்குது தொழு நோயினா எப்படி உடலுடைய பார்ட்ஸே வந்து அழிஞ்சு அழுகிப்போம் அப்படிப்பட்ட நோயெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க அதே மாதிரி

போன வருஷம் ஆரம்பிச்சதுதான் இன்னும் விட்டபாடு இல்லை இந்த மாதிரியான மக்களுடைய அன்புள்ளவர்களே நல்ல கவனிக்கணும் இது ஒரு நோய் இன்னும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு இந்த சளி தடுமல்னு வருதா இல்லையா இது மாதிரியான ஒரு நோய் தான் அது என்ன வீரியம் கூட அவ்வளவுதான் வீரியம் கூட அது மாதிரியான ஒரு சாதாரண நோய் நீ சொல்ற சானிடைசரை போட்ட ஒரு சும்மா சாதாரண சானிடைசரை போட்டு சோப்பை போட்டு கழுவுனா பொயிரும் சொல்றாங்களே அவ்வளவு அளவுக்குள்ள தூசி தட்ட அளவுக்குள்ளதுதான் அவ்வளவு உள்ள நோய் தான் வீரியம் கூட எச்சரிக்கையா இருக்கணும் அதுல நம்ம மாற்றுக்கிறதே இல்ல அரசாங்கம் சொல்லுது வெயிட்டு கட்டுப்படுவோம் தப்பு கிடையாது நம்ம அல்லாவ வணங்கணும் அல்லாஹ்வுடைய வீட்டுல இருக்கணும் இங்க உட்கார்ந்து நம்ம அது இதுன்னு பேசக்கூடாது இதையும் நம்ம கவனிக்கணும் அன்புள்ளவர்களே அப்போ எச்சரிக்கையோட இருக்கணும் அலட்சியமாவும் இருக்கக்கூடாது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அச்ச நிலையிலேயே இருக்கக்கூடாது நிறைய பேரை பாக்குறோம் அடுத்து என்ன ஆகுமோ தெரியலையே அடுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்னன்னு தெரியலையே எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியலையே நம்ம நிலைமை குறிப்பா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வருவாங்க எப்படி இங்கிருந்து போவாங்க இப்படியான ஒரு பயம் அன்புள்ளவர்களே எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம் தான் இல்லாஹ் எந்த ஒரு முசீபத்தாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியினால தான் நடக்குது அல்லாஹுக்கு தெரியாம எதுவும் நடக்காது நாம எல்லாம் தானே இருக்கிறோம் தானே நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக அன்புள்ளவர்களே எப்பொழுதும் சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் சுப அனுபவத்தால் நேசிக்கிறான் இன்னைக்கு உலக மக்கள்லாம் பேசுற அளவுக்கு இருக்குதா இல்லையா இன்னைக்கு மகாராஷ்டிராவில் குஜராத்தில் பல்வேறு மக்கள் இந்த நோய்க்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட அந்த ஆக்சிஜன் கூட ஒழுங்காக கிடைக்க முடியாத ஒழுங்கான ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லாத நிலை தமிழகத்தில் மாஷால்லாம் பரவாயில்லை அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லை ஆனா சிங்கிகள் வாழக்கூடிய எந்த இடத்துல அவர்கள் நாங்கள் பெருமைக்குரியவர்கள் என்று பறைசாட்டுகிறார்களோ அவர்கள் கொஞ்சம் கூட அந்த ஹாஸ்பிட்டல் வசதி அடிப்படையான தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறாங்க அந்த மக்கள் மகாராஷ்டிராவில் உள்ள மக்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்து சொல்றாங்க நீங்க எல்லாம் சுத்தமா எப்பவும் இருப்பீங்க யார் பேசுறா முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் நீங்க எப்பவுமே சுத்தமா இருப்பீங்க இப்ப கூடுதலா நீங்க வந்து பள்ளிவாசலில் இருந்து வணக்கம் புரிவீங்க குறிப்பா அந்த ரமதானுடைய நேரம் இந்த மக்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அல்ல எப்படி பேச பாருங்க பாருங்க இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள் மகாராஷ்டிராவில் குஜராத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் நம்முடைய மக்கள் அந்த மாதிரியான நோயாளிகளை உள்ளே அனுமதித்து அங்கு அவர்களுக்கு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துறார் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அன்புள்ள சகோதரர்களை அதனால இதை நம்ம வந்து அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காம இதை பற்றி நம்ம கொஞ்சம் இயல்பா இருக்கணுங்க இயல்பா இருக்கணும் சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் ரொம்ப அலட்டிக்கிட தேவையில்லை இயல்பா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை அழகான முறையில் எப்பொழுதும் போல வியாபாரங்கள் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் குடும்ப பல இப்படி இயல்பா இருக்கணும் எச்சரிக்கையோடு இயல்பா இருந்துக்கண்டியதுதான் அவ்வளவுதான் இது ஒண்ணு பெருசா நம்ம வந்து உயிரே போனால் என்ன ஆக போகுது எல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கிறோம் மீறி எல்லா கூட நாட்டைப்படி தொற்று நோய் வந்துருச்சு வந்து எல்லா உடையால நிவாரணம் பெற்று வெளியே வரலாம் அல்லது எல்லா உடைய நாட்டைப்படி போகலாம் அதனால என்ன உயிர் என்பது ஒரு தடவை போகுது அவ்வளவுதானே மூத்து ஒரு தடவை தானே அதுக்கு நம்ம பல காரணங்கள் சொல்லலாம் சரி அந்த ரூட்ல போனா ஷஹாதுடைய அந்தஸ்துல ஷஹீதுடைய பதவியில ரசூசல்லா அலிஸ்வரன் சொல்றாங்க நீங்க வீட்டுல இருங்க அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை வளர்த்துக்கங்க பொறுமையா இருங்க மீறி உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து ரசூசல்லா அலிஸ்வரன் சொல்ற அப்படி ஒண்ணு வந்தான் போயிட்டு போகுது போவோம் அதுல இதுல என்ன பிரச்சனை இருக்கு அன்புள்ளவர்கள் இப்படி இருந்தாதான் இந்த மாதிரி நம்மகிட்ட நம்பிக்கை இருந்தாதான் நம்முடைய ஈமான பாதுகாக்க முடியும் அல்லா அந்த தவக்குல சரியான முறையில நம்ம கேட்க முடியும் இப்படி இல்லைன்னா ஒரு சைடா போயிட்டு இருந்தோம் சொன்னா அப்படி வாழ்க்கை முழுக்க அப்படியேதான் போயிட்டு இருப்போம் இன்னும் சொல்ல போனா சில நோயாளிகள் பயந்து பயந்தே அவளுக்கு நோய் பெருகுது தெரியுமா நோயாளிகள் பயந்து பயந்து அந்த நோய் அவங்கள ஏற்படுத்திக்கிறாங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தாய்மார்கள் பெரியவங்க வயசுல மூத்தவங்க அழுகுறாங்க நடப்புகளை கேட்டு செய்திகளை பார்த்து அழுவுறாங்க நமக்கு அதை பற்றி தெரியல அன்பானவர்களே எனவே இந்த மாதிரியான விவாதங்கள் இது மாதிரியான வாட்ஸ்அப் பகிர்வுகள் முகநூல் பகிர்வுகள் இருந்தால் தூக்கி ஓரமாக போட்டுருங்க அதை கண்டு உங்க மூலமா நீங்கள் இன்னொருத்தருக்கு இதை ஷேர் பண்ண கூடாது அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே முஸ்லீமை பொறுத்த வரைக்குங்க கோலை ஆகிறவே கூடாது அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வசூல் அலை அழகா சொன்னாங்க எல்லாவற்றிலும் நலவு இருக்கிறது எல்லாவற்றிலும் நன்மை இருக்குது நமக்கு தெரியாது எல்லாவற்றிலும் நன்மை இருக்குது சொன்னாங்க கோழை ஆகிறாதப்பா கோழை ஆகிறாத நீ ஒரு முஸ்லீம் நீ ஒரு மூமின் கோளை நோய் தானே அல்ல நிவாரணத்தை கொடுப்பான்

அதே சமயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாடி நாடிவிட்டால் அதை தடுப்பவரும் யாரும் இருக்க முடியாது இதான் நம்முடைய அல்லாஹுடைய கையில இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை தவிர வேற ஒன்றும் எங்களை அணுகாது அவ்வளவுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கணும் அன்பானவர்களே அப்போ இதுல நம்ம உறுதியா இருந்தா நம்ம வாட்டில் நம்ம வேலையை செஞ்சு போய்கிட்டே இருப்போம் அமல் செஞ்சு போய்கிட்டே இருப்போம் இன்னைக்கு எதை எடுத்தாலும் இந்த பேச்சு தாங்க தொலைக்காட்சியை திறக்க முடியுதா ஒரே இந்த தான் அன்பானவர்களை இது நமக்கு தேவை இல்லை அல்ல நம்மளை பாதுகாப்பான் நாம சுத்தமாக இருப்போம் இஸ்லாம் எப்பவே சொல்லிட்டு அந்த சுத்தம் இப்ப நம்ம ஒழுவுலயே எப்பவும் இருப்போமே இதுல என்ன பிரச்சனை நன்மை தானே இபாதத் தானே ஒழுவோட இருந்தா நமக்கு நன்மை கிடைக்குதா இல்லையா அது எவ்வளவு பெரிய சுத்தம் இஸ்லாம் மாதிரி வேற எந்த யார் எந்த இது சுத்தத்தை பத்தி பேசுது சிறுநீர் கழிச்சா சுத்தம் செய்யணும் நலஞ்சலம் கழிச்சா சுத்தம் செய்யணும் காலை சுத்தம் பண்ணணும் உணவு சாப்பிடும்போது கை கையை சுத்தமா இருக்கணும் சாப்பிட்ட பிறகு கையை சுத்தப்படுத்தணும் அட மனைவியோட கூடுன பிறகு குளிக்கணும் இஸ்லாம் அளவுக்கு சொல்லுது அளவுக்கு சுத்தத்தை பத்தி பேசுது ஒரு மனுஷனுக்கு தெருவுல எச்சி வருது சளி வருது என்ன செய்ய முழுங்கவா துப்ப வேண்டி என்ன செய்யணும் அதை எடுத்து எடுத்து இஸ்லாம் சுத்தத்தை பத்தி பேசுது நீ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் என்னவென்றால் அந்த மண்ணை வச்சு அந்த எச்சியை அதுதான் பரிகாரம் அதனால வேற யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லுது சுத்தத்தை இதை விட ஒரு சுத்தம் சொல்லி தரணுமா அன்பானவர்களே எனவே நம்முடைய மார்க்கம் சுத்தத்தை தெளிவா சொல்லுது எனவே அந்த சுத்தத்தோடு எச்சரிக்கையோடு நம்ம நம்ம வாழ்க்கையை கடைபிடிச்சா இன்ஷா அல்லாஹ் ஒன்னும் அணுகாள் மீறி வந்தா அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் இதை நம்ம என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அன்புள்ளவர்களே எனவே நாம அல்லாஹுடைய நம்பிக்கை இழந்து அல்லாஹுடைய சிந்தனை இழந்து ஏதோ ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறோம் இவங்களுக்குலாம் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிற பேசிக்கிட்டே இருக்கிற காலம் நம்மளுக்கு ரமதானுடைய எவ்வளோ அமல் செய்யணும் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் எவ்வளோ விஷயங்களை செய்கிறத விட நம்ம இதெல்லாம் அந்த பேச்சை கேட்கறத விட ஒரு நல்ல காரியங்களை பேசிக்கிட்டு நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு போனால் அலமது இல்லா அல்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை வச்சிருப்பானா இல்லையா ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லும் தவக்குலை பற்றி அழகாக சொல்றாங்க ஒரு பறவையே உதாரணமாக சொல்கிறாங்க ஒரு பறவை அல்ல நமக்கு உதாரணமா சொல்றாங்க நீங்கள் உண்மையில் அல்லாஹுவிடத்திலே எப்படி தவக்குள் வைக்க வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் தவக்குள் வைப்பதாக இருந்தால் பாருங்க ஒரு பறவையை பாருங்க ஒரு பறவை காலையில வெறுமைற்றோடு போகிறது திரும்ப வரும்போது வயிறு படைத்தவண்ணம் திரும்பி வருகிறது முறையான தவக்குள் இருந்தான் அல்லாஹு சுபஹான் உங்களுக்கும் ரிசுக்கை தருவான் எப்படி பறவைக்கு கொடுத்தானோ உங்களுக்கும் அதே சமயத்தில் உங்கள்கிட்ட தவக்குள் உண்மையான தவக்குளாக இருக்கணும் அல்லாஹு அல்லாஹ் நிச்சயமா முடியும் அவன் தான் நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய சிந்தனை இருந்தால் அல்லாஹு சுபஹான் அவன் ரிசுக்களிக்கிறவன் போதுமானவனாக இருக்கிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் கேட்குறான் அலைசல்லாஹு பி காஃபின் அபுதா அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்குறான் நான் உங்களுக்கு போதுமானவனா இல்லையா சுபஹானல எப்படி கேட்கறான்பார் அலைஸ் அல்லாஹூ பி காஃபின் அபுதா அல்லா தன்னுடைய அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா என்னை விட உங்களுக்கு இன்னும் வேணுமா நான் உங்களுக்கு போதுமானவன் கிடையாதா அப்படின்னு எல்லாம் எவ்வளோ ரப்புல் ஆலமீன் கேட்குறான்னு பார் அப்ப உண்மையில் நாம அல்லாட்ட தவக்குள்ள ஒழுங்கா கேட்கல ஒழுங்கா நம்ம அல்லாவின் மீது நம்பிக்கை ஈ ஸ்ட்ராங் இல்லை அதுதான் பிரச்சனை அன்பானவர்களை எனவே இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இப்ப ரமதானுடைய முதல் பகுதியை முடிச்சு இரண்டாவது கட்டத்துல நம்ம அடைஞ்சிருக்கிறோம் இன்னும் எத்தனையோ நாட்கள் மஷாலா இருக்குது எனவே இதை போய் இதை பேசி பேசி நம்முடைய நன்மைகளை நாசமடைத்து அதே போன்று நம்முடைய ஈமானையும் வலிமையும் குறைத்து ஃபித்னாவையும் தாஸ்தி ஆக்கி கொண்டு வீணான செய்திகளை பரப்பி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சகோதரர்களே நாம் நம்முடைய வேலையை கொண்டு நம்ம பார்த்துட்டு இபாதத்துகளை செஞ்சு நன்மைகளை செஞ்சு சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே வேண்டும் இந்த நிலையில் நம்ம உறுதியாகிற எனவே தான் நல்லா சுபானத்தால் சொல்றான் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால்

தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் என்ன நடக்குமோ ஆஹோ ஹோன்னு சொல்லிட்டு இப்படியே அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக கழிக்கிறான் இந்த நிலை இருக்கக்கூடாது ரசூ சலதாலி செஞ்சோம் ஓலா தஸ் கோலையாக இராதிங்க ரசூ சலாய் சலா அலி சொல்ல சஹாபாக்களை இப்படித்தான் ஈமான ஊட்டி 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 வலு வளர்த்தாங்க எவ்வளோ அளவுக்கு வளர்த்தாங்க எவ்வளோ பெரிய சோதனைகளை சஹாபாக்கள் சந்திச்சாங்க அந்த மாதிரி சோதனையில் கொஞ்சமாக நம்ம சந்திச்சிருப்போமா எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திச்சாங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க சோதனைகளை அனுபவிக்கிறாங்க அடிக்கிறாங்க நெருப்பால் தீயால் சுடுகிறார்கள் தோழரே பொறுமையாக இருங்கள் அல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் ஒரு தடவை தாங்க முடியவில்லை சோதனை ரொம்ப கஷ்டமா இருக்குது மனுஷந்தான எவ்வளவு சோதனைகளை அனுபவிக்கிறது ரசூலுல்லா செல்ல வர்றாங்க யார் ரசூலல்லா எங்களுக்கு நீங்க துகா செய்யக்கூடாதா எங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதா யார் ரசூல்லா படுபாவிகள் எங்களை அடிக்கிறாங்க நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றினா எங்களை உதவிக்கிறாங்க அல்லா த தொழுவலனா அல்லா தஸ்தன் சீரலனா யாரை சூழல்லாம் எங்களுக்கா நீங்கள் அல்லாட்டை துவாசிங்கன்னு சொன்னான் அசுசலாளிஸ்லம் காபாலேருந்து எழுந்திச்சு உட்காந்து தோழர்களே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவர்களை தலை உச்சியிலிருந்து சரி பாதியாக வெட்டினார்கள் அவர்களை குழியிலே அடக்கம் செய்யும் போது

நீங்க சொர்க்கத்துக்கு ஈஸியாக நுழைஞ்சிடலாம் நினைச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து எதுவுமே உங்களுக்கு நீங்கள் நீங்க சொர்க்கத்துக்கு அவங்க எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவித்தார்கள் துன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் எந்த அளவுக்கு அனுபவித்தார்கள் தெரியுமா அந்த ஈமான் கொண்ட மக்களும் அவரோடு இருந்த தூ தோழரும் தூதரும் அல்லாஹுடத்தில கேட்டாங்க மதான சுருல்லா அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அல்லாஹ் நஸ்ரல்லாஹி கரீம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி மிக அருகிலே இருக்குது என்றல்லா சுபா அனுபவத்தில் அங்கே ஆறுதலை சொல்கிறான் அப்போ எவ்வளோ எத்தனையோ சோதனை தவன் தோண்டு போகக்கூடாது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் மீது தவக்குள்ள இப்போ அல்லாஹ் கு சுபஹானகத்தாலா இந்த கொடிய நோயிலிருந்து நம் மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவானாக எனவே இதை பற்றி அலட்சியமாக இருந்தாலும் பிரச்சனை ஒரேடியாக ரொம்ப ஸ்ட்ரீமாக ரொம்ப ஸ்ட்ரீமாக பயந்து எப்போ பார்த்தாலும் அச்சநிலை இருந்தாலும் பிரச்சனை இஸ்லாம் நடுநிலையாக சொல்றது நடுநிலையாக நம்ம இருந்து பேணி இதை நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தாரை பார்க்க வேண்டும் இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொண்டு அல்லாஹவிடத்திலே பொறுப்பை சாட்டுவோம் அல்லாஹு சுபான் அனைத்தையும் பாதுகாப்பதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் என்று கூறி முதலாவது ஹொத்துபாவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுர் தாவானில் அஹமது இல்லாஹி ரூபிலா அஹமது இல்லாத் அலா ரசூலில்லா ஹம்மதிபினி அப்துல்லாஹி சல்லாஹ் அலைவசமாபாத் அன்புள்ள சகோதரர்களை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஃபஜர்லிருந்து தராவி உட்பட எந்த தொழுகையும் பள்ளிவாசல் நடைபெறாது இஃப்தாரும் கிடையாது திங்கட்கிழமை ஃபஜுர் முதல் சார் ஆரம்பமாகும் இது மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதை உங்களுக்கு முதல்ல நினைவூட்டிக் கொள்கிறேன் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே எனக்கும் உங்களுக்குமான ஒரு நசீஹத் நம்ம இரண்டாவது பத்தில் இருக்கிறோம் மூணில் ஒரு பகுதியை கடந்து போயிட்டோம் இன்னும் ரெண்டு பகுதி இருக்குது போன வருஷம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்ம வந்து ஒன்றுமே இப்படி இப்படி கூட செய்ய முடியாத நிலையில் அல்லாவுக்கு நம்ம சுக்குர் செய்யும் அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நம்ம நன்றி செலுத்தணும் போன வருஷம் நம்ம அப்படி இல்லையேண்டு நம்ம எத்தனையோ பேர் கண் கலங்கினோம் அழுதும் இல்லாட்ட துவா செஞ்சோம் எவ்வளோ வருத்தப்பட்டோம் உண்மையில் அல்லாஹ் சுபானத்தில் அதுக்குரிய கூலி நிச்சயமாக தருவான் அப்படி இருந்த நாம் இந்த ஒரு வழி அல்ல திறந்து இப்போ தந்திருக்கிறான் ஆனால் இப்போவும் கூட சில மக்கள் போக்கில் இருக்கிறான் ஒழுங்காக வணங்காமல் ஒழுங்காக இபாதத்துக்களை செய்யாமல் இன்னும் அலட்சிய போக்கில் இருக்கிறாங்க போதும் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது அடுத்த ரெண்டு பகுதியை நம்ம வந்து ஒழுங்காக கழிக்கணும் ரமதானில் வந்து நம்ம இதில் தான் நம்ம நன்மைகளை அதிகம் நம்ம செய்ய முடியும் அல்லாஹுபஹானுத்தால் நம்ம என்ன அமல் செஞ்சோமோ அதுக்கே எல்லாம் நாளைக்கு கூலியை தருவோம் அதை நமக்கு நிச்சயமாக நம்ம காண்போம் நிறைய மூத்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ரமதான்லேயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த போகிறாங்க அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்க செய்தியை பார்க்குறோம் காலையில் நம்ம தூங்குகிறோம் மைக்கில் சத்தம் வருது மௌத்து அறிவிப்பு புரியுதா இல்லையா அப்போ நம்ம அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது இந்த வருஷம் முழுக்க நம்ம இருந்து பெருநாள் வரைக்கும் ஒழுங்காக கொண்டாடுவோமா இல்லையான்றதும் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் போன சென்ற வருஷத்துல இந்த வருஷத்துல அல்லாஹ் நமக்கு பாதுகாத்திருக்கிறான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான சூழலை தந்திருக்கிறான் இன்னும் நம்ம உட்காந்து அதை இதை பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இபாதத்தை செய்யாமல் இருந்தால் நம்மளை விட ஒரு துர்பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை பாருங்கள் தராவிகு இந்த தொழுதண்ணை எவ்வளோ நன்மை மாஷாலாம் பிள்ளைகள் அழகாக ஓதுறாங்க கேட்குறோம் ரசிக்கிறோம் ஆனா இன்னும் அதையும் கூட இழந்த எத்தனையோ மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறான் இவங்கெல்லாம் போன வருஷம் பேசுனவங்க போன வருஷம் இதுக்கான அழுகவங்க கவலைப்பட்டவங்க சைதான பார்த்தீங்களா இழந்த போது கவலைப்பட்டு அழுகுறாங்க கிடைக்கும் போது அந்த பாக்கியத்தை அடையாம தடுத்து வச்சிருக்கிறான் பாருங்க சைதா இப்படிதான் அதனால இது ரொம்ப கவனமா இரு நாள் நம்ம எப்படி கழிச்சோம் தெரியாது வரலாறு வணக்கங்கள்ல நம்ம எப்படி கழிச்சிருப்போம் சொல்ல தெரியல எத்தனை பேர் லொஹரு மிஸ் ஆயிருக்கும் மிஸ் ஆயிருக்கும் இருக்கும் மிஸ் ஆயிருக்கும் இப்படி எல்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருப்போம் அதை இது போது இதோட நம்ம நிறுத்திக்கணும் இபாதத்துகளை செய்வேன் இந்த சரி நம்ம வச்சிடணும் நான் இனி கரெக்டா இருப்பேன் நான் அல்லாவை பயப்படுறேன் மூத்த நான் நினைச்சு பாக்குறேன் அப்படின்ற ஒரு ஒரு அச்சம் நமக்கு ஏற்படணும் ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு இது இறுதி தொழுகையா கூட இருக்கலான்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும் ஒழுங்குதா இல்லையா எனவே இந்த அடிப்படையில தராவி தொழுகை எவ்வளவு மிஸ் பண்ணி இருக்க சொல்லுங்க பாப்போம்

அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சுசல்தா செஞ்சோம் நம்ம நின்றா நமக்கு நன்மையும் வருது நம்முடைய பாவங்களும் நம்மளை விட்டு போகுது எவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம் மனுஷந்தானே நம்முடைய பார்வையால் சிந்தனையால் செயல்பாடுகளால் அடுத்தவர்களை தொல்லை கொடுப்பதால் இப்படி பல்வேறு விதமான பாவங்களை செஞ்ச பாவிகளாக நம்ம இருக்கிறோம் இந்த பாவங்களுடைய அழுக்கு மூட்டைகளை எப்போ நம்ம கழுவ போறோம் இந்த மாதிரி வணக்கங்களை செஞ்சாதானே தானே கழுவ முடியும் எனவே அன்புள்ளவர்களே நம்ம சிந்திக்கணும் அல்லாஹூ தாலா நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் எத்தனையோ பேரு பல நோய்களால குறிப்பாக இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வாய்ப்பு இல்லை பள்ளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நம்ம சந்தர்ப்பமாகவே இதை உணரணும் முதல்ல இது கிடைச்சது ஒரு சந்தர்ப்பம் அப்படிதான் நினைக்கணும் எப்பவும் போல அப்படி இல்லை அல்லாஹ் நமக்கு அதுலயும் காப்பாத்தி நம்ம அவனுடைய வீட்டில் நம்ம இருக்க வச்சிருக்க அந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம உணரணும் அப்படி உணர்ந்தா நம்ம எவ்வளவு அமல்களை செய்யலாம் அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா அல்லாவுக்கு நம்ம சுக்குர் செய்யணுமா இல்லையா சுக்குர் செய்யற ஒரு விதமும் அல்லாவ வணங்குறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுவோம் சொன்னா தப்பு கிடையாது அல்லாஹு தஆலா உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஒரு பாக்கியம் பெருமானார் செலல்லாலயசலம் கொடுத்தானா இல்லையா முன்பின் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான் அல்லாஹ் வி தூதர் செரலாளேசன் கால் வீங்க வீங்க நின்று தொழுகிறாங்க கேட்குறாங்க அவங்களுடைய மனைவி யார் அசுலல்லா அல்லாஹுத்தால உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டானு நீ ஏன் இப்படி வீங்க வீங்க கால் வீங்க தொழணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க ரசூ சிலலாலேசனும் அஃபலா குன் அபுதன் ஷகுஹுரா நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாம் ஆண்டு கேட்டாங்களே ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் நாம எப்படிங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த போறோம் அல்லாவை நம்ம வணங்கி தானங்க நன்றி செலுத்த முடியும் அதுதானே அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப நாம என்ன இதுல இருக்கு ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லம் அவங்க எப்பேற்பட்டவங்க நாம எப்பேற்பட்டோம் நமக்கு உத்தரவாதம் இருக்குதா அல்லாஹ் நம்முடைய நன்மை பாவங்கள்லாம் மன்னிக்க மன்னிப்பான் என்ன தண்டிக்க மாட்டான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அல்லா நான் நான் தண்டிக்கலாம் மன்னிக்கலாம் அதே சமயத்தில் நம்ம மன்னிக்கணும் துவா செய்வோம் அல்லாவை நம்ம அப்படிதான் ஆதரவு வைப்போம் அது வேற விஷயம் உத்தரவாதமாக யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா ஆனா ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு அல்ல உத்தரவாதமாக சொன்னா சொல்லி இருந்தாலும் சொர்க்கத்தில் வாசல முதல் முதலாக தட்டி உள்ளே நுழையக்கூடிய மாமனிதர் முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாவ வணங்குறதுல அல்லாவுக்கு சுக்குர் செய்யறதுல அவங்க கொஞ்சம் கூட அவங்க குறையலையே அதில் கரெக்டாக இருந்தாங்க நம்ம எப்படி ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் அன்பானவர்களே அதனால எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாள் சடசலு போயிடும் அப்படி அடுத்த அடுத்த வாரம் அப்படி இருபதுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் இன்ஷா அல்ல அடுத்த வருஷம் பார்ப்போன்னு வழக்கமாக பேசுற மாதிரி பேசும் அந்த நிலை இருக்கக்கூடாது எனவே அன்பானவர்களே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நாட்களை அல்லாஹுக்காக நிறைய அமல்களை செய்வோம் நிறைய இபாதத்துகளை செய்வோம் அல்ல நம்மளை பாதுகாப்பான் அல்ல நமக்கு நிறைய நன்மைகளை தருவான் என்று கூறி இதை இதை முடித்துக்கொள்கிறேன் அல்லாஹ் சுபஹானுவா யாரெல்லாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு விரைவில் யல்லா அந்த நோய்க்கு நிவாரணத்தை கொடுப்பாயாக இந்த தொற்று நோய் பரவலை யா நீ தடுத்துவிட்டு ஒரு நார்மலான இயல்பான நிலை அல்லாஹ் சுபஹான அல்லா நீ ஆக்கிரு என்று நாம் அடிக்கடி ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் அல்லாஹு சுஹானஹோத்தால அவன் எல்லாவற்றிற்கும் போதுமானவன் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன் அமுருபில் ஆதிலி ஒல் அஹன் ஒய் குர்பா குருபா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون